அனைவரும் வணக்கம். நத்துத்தூரி மீனவன். இன்றைக்கி நான் எங்கே வந்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் வந்திருக்கேன். கோயம்புத்தூர் எந்த ஒரு கம்பெனி வந்திருக்கேன்னா அண்ணனோட கம்பெனி தான், நம்ம பாலாண்ண கம்பெனி தான். ஃப்ரோன் எக்ஸ்பர்ட் இந்தியா சர்வீஸ். அண்ணன் வந்து எலக்ட்ரிக்கல் வந்து ஒரு புது இதை கண்டுபிடிச்சு ஓனாகவே அவங்களாவே எல்லாமே ரெடி பண்ணி எல்லாமே நம்மளுக்கு வந்து தண்ணி மிச்சப்படுத்துறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படிங்கிறதும் இல்லாமல் ஆட்டோமேட்டிக்காக என்னென்னலாம் பண்ணலாம் அப்படிங்கிறத வந்து எல்லாமே கண்டுபிடிச்சிட்டு இருக்காங்க. எனக்கு எலக்ட்ரிக்கலை பற்றி அந்த அளவுக்கு தெரியாது. இன்னொன்று எங்கள் தூத்துக்குடிக்காரன்னா வந்து இங்கே வந்து கோயம்புத்தூரில் வந்து கம்பெனி வச்சு இப்போ வந்து அது வந்து பெரிய லெவலில் போயிட்டு இருக்கு. நானும் ஆசைப்பட்டேன் ஆனால் அவங்க கம்பெனி வந்து ஒரு வீடியோ எடுக்கணும்னு ஆசைப்பட்டேன். ஏன்னா இது வந்து அந்தளவு கோயம்புத்தூர் பெங்களூர் சென்னை எங்கிட்ட உள்ளவங்களுக்கு மட்டும் தெரியுது, நம்ம தென் மாவட்டத்தில் உள்ளவங்களுக்கு யாருக்குமே இதை பற்றி தெரியாதுன்னு நினைக்கிறேன். தெரிஞ்சிருந்தா ஒரு சிலருக்கும் தெரிஞ்சிருக்கும், எல்லாருக்கும் தெரியாது. அதுக்காக நான் வந்து அண்ணன் கேட்டேன், என்ன ஒரு வீடியோ எடுக்கணும் கண்டிப்பாக என் கூப்பிடுங்கன்னு சொன்னேன். கூப்பிட்டாங்க. நானும் கோயம்புத்தூர் வந்து இப்போ அந்த கம்பெனி பற்றி அண்ணன் வந்து டீட்டெயிலாக எல்லாமே சொல்லுவாங்க. இந்த இவ்வளோ இது பொருள் வந்து இவங்களாவே ரெடி பண்ணுறாங்க, வேற எங்கேயுமே ரெடி பண்ணலாம். அண்ணன் சொந்தமாக கம்பெனி வச்சு எல்லாமே பண்ணிட்டு இருக்காங்க. அண்ணன்ட்டு எல்லாமே தெளிவாகவே கேட்குவோம். வணக்கம் தம்பி. வந்து எங்க ஊருக்கார தம்பி பார்க்க வந்துருக்குறாங்க கோயம்புத்தூர்ல. நான் ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம தூத்துக்குடி தான் நம்ம ரெஜிஸ்டர் பண்ணது, கம்பெனி எல்லாமே ரெஜிஸ்டர் பண்ண எல்லாம் தூத்துக்குடி தான். நம்ம அங்கே பசங்க எல்லாம் வேலை கொடுக்கணும்னு ஒரு மோட்டிவ்ல ஆரம்பிச்சது. பட் ஆனால் நம்ம இங்கே மேனுஃபேக்சரிங் எல்லாமே கோயம்புத்தூர்ல பண்ணா தான் அந்த பொருட் செலவுலாம் கம்மியாக வரும். இப்போ நான் கொடுக்குற ரேட்டு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக கொடுத்துட்டு இருக்கேன். நான் என்ன பண்ணுறேன் பார்த்தீங்கன்னா இந்த பின்னாடி இது பார்த்தீங்களா, போர் மோட்ரு சப்பு மோட்ரு எல்லாத்துக்கும் தேவையான ஸ்டார்டர் பேனல்ஸ் தான் நான் பண்ணிட்டு இருக்கேன். சரிங்களா, ஸ்டார்டர் பேனல்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு 1 HP, 1.5 HP, 2 HP ஸ்டார்டர்லாம் வந்து வீட்டில் எல்லாருமே போர் மோட்டர் யூஸ் பண்ணிட்டு இருப்பீங்க. அந்த ஸ்டார்டர் ரெடி பண்ணிட்டு இருக்கிறேன். அப்புறம் நிறைய ஒரு ஆட்டோமேஷன் ப்ராடக்ட் நிறைய பண்ணிட்டு இருக்கேன். அதில் ஒரு முக்கியமான ப்ராடக்ட் தான் நான் லான்ச் பண்ணலாம்னு நினைச்சேன். சரி தம்பி வர வேணாம் சொல்லிட்டே இருந்தேன். சரி அவன் வர வரைக்கும் வெயிட் பண்ணி தான் நான் லான்ச் பண்றேன். இது ஏற்கனவே ஒரு பழைய ப்ராடக்ட் தான். பட் ஆனால் அது யாருமே இன்னும் வரைக்கும் மார்க்கெட்ல ப்ராப்பரா பண்ணல. ஸோ அந்த மார்க்கெட்டை நான் ப்ராப்பரா பண்ணணும்னு நினைச்சு அந்த லான்ச் பண்ண ப்ராடக்ட் தான் இந்த ஃபுல்லி ஆட்டோமேட்டிக் வாட்டர் லெவல் கண்ட்ரோலர். இது ஃபுல்லி ஆட்டோமேட்டிக் வாட்டர் லெவல் என்னன்னு பார்த்தீங்கன்னா முத முத சொல்ல வர விஷயம், தண்ணியை மிச்சப்படுத்துங்க, தண்ணியை வேஸ்ட் பண்ணாதீங்க. எதுக்காக சொல்கிறேன்னா நம்ம டேங்க்ல எல்லாரும் பார்த்தீங்கன்னா வீட்டில் ஓவர் ஃப்ளோ ஆகும். இந்த ஓவர் ஃப்ளோ ஆகிறத நம்ம எல்லாருமே என்ன பண்ணுறோம், மறந்துடுறோம். திரும்பி நிறைஞ்சி இப்போ வளைஞ்சதுக்கப்புறம் தான் தண்ணி நிறைஞ்சிக்கு ஓடி போய் ஆஃப் பண்ணுங்கன்னு சொல்லி ஆஃப் பண்ணுறோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வீட்டில் பெரியவங்க வயசானவங்க அந்த மாதிரி உள்ளவங்க என்ன பண்ணுவாங்க, மேலே நின்று பார்த்து அது தண்ணி நிறைஞ்சதுக்கப்புறம் ஆஃப் பண்ணுவாங்க. இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா ஐடி கம்பெனியில் ஒர்க் பண்ணுறவங்க சென்னை பர்சன்ஸு சேலம் எல்லாமே இப்போ ஐடி ஹப்பாக மாறிட்டு வந்துட்டே இருக்குது. கோயம்புத்தூர் இன்க்ளூடிங் கோயம்புத்தூர் கூட இங்கே எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த அவசரமாக போகிறதுனால தண்ணி இருக்கா இல்லைங்கிறத கவனிக்க மாட்டாங்க. ஸோ இது எல்லாமே ஒரு ஆட்டோமேட்டிக் பேனல் மூலியமாக கண்ட்ரோல் பண்ணுங்கிறதுக்காக மட்டும்தான் இந்த ஃபுல்லி ஆட்டோமேட்டிக் வாட்டர் லெவல் கண்ட்ரோல் ரெடி பண்ணியிருக்கோம். ஆனால் இதோடைய வேலை என்னன்னு பார்த்தீங்கன்னா மேலே ஒரு சின்னதாக ஃப்ளோட் ஒன்று வச்சுருக்குறோம். அந்த ஃப்ளோட் பார்த்தீங்கன்னா இதுதான் அந்த ஃப்ளோட்டு. இது நம்ம என்ன பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா நம்ம அந்த ஓவர்ஹெட் டேங்க் நீங்கள் வச்சுருக்கீங்க இல்லையா, அந்த டேங்க்குள்ளே அந்த கண்ட்ரோலர் போடுறோம். இந்த கண்ட்ரோலர் வந்து என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ளோட் கூட கனெக்ட் பண்ணியிருப்போம். இதாக இருக்கு இல்லையா, இதுதான் அந்த டேங்க்குள்ளே போடக்கூடிய டிவைஸு. ஆனால் நம்ம இது வயரிங் டிவைஸு தண்ணிக்குள்ளே போட்டால் சாக் அடிக்குமான்னு முதல் கேள்வி எல்லாத்துக்கும் வந்துச்சு. நம்ம தம்பிக்கை தான் வந்துச்சு. தம்பி இது வந்து டிசி சப்ளை. சரிங்களா, இந்த டிசி சப்ளைங்கிறது பாத்தீங்கன்னா கரண்ட் சப்ளை. பேட்டரி இப்ப நம்ம நாக்கில தொட்டு பாத்துக்கோங்க, சின்ன வயசுல ஆன் இருப்போம், பேட்டரி இருக்கா இல்லைன்னு அந்த மாதிரி தான் ஒரு இது. எந்த ஒரு கரண்ட் எல்லாம் பாஸ் ஆகுது, டிசி சப்ளை தான் நாங்க கொடுத்துருக்கேன். நிறைய பேர் அதான் சொன்னா ப்ராப்பரா அது யாரும் பண்ணல. இந்த ஃப்ளோட்டை மட்டும் தனியா ஒரு கண்ட்ரோலர்ல மாட்டி விட்டு இது மாட்டுங்கன்றாங்க, அது ரொம்ப ரொம்ப ஆபத்து, பேராபத்து. கரண்ட் கண்டிப்பா பாஸ் ஆகும். நம்ம அதனாலதான் இந்த கண்ட்ரோலர் யூஸ் பண்றோம். இந்த கண்ட்ரோலர் என்ன பண்ணும்னு பாத்தீங்கன்னா அந்த டிசி சப்ளையை மாற்றி தான் இந்த கண்ட்ரோலருக்கு உங்களுக்கு அனுப்பும், இந்த ஃப்ளோட் சுவிட்சுக்கு அனுப்பும். இந்த ரெண்டு கண்ட்ரோலரு இந்த ஒரு கண்ட்ரோலர் இந்த ஃப்ளோட் சுவிட்சு இதோடைய விலை என்னன்னு பார்த்தீங்கன்னா 2500 மட்டும். அதுவும் தூத்துக்குடி மீனவன் சாரி தூத்துக்குடி மீனவனுக்காக மட்டும்தான் நான் சொல்கிறேன். ஏன்னா சப்ஸ்கிரைபர் என்னென்ன அப்படின்னு சொன்னால் இல்லை தம்பி வந்து இது வரைக்கும் அவருடைய வாழ்க்கையை தான் பதிவாக பண்ணியிருக்காரு. முத தடவையாக அண்ணனுக்காக வந்து பண்ணணும் சார். ஸோ அந்த ஒரு காரணத்துக்காக மட்டும்தான் இந்த விஷயத்தை நான் பண்ணுறேன். ஸோ தூத்துக்குடி மீனவன் சேனல் யாராக இருந்தாலுமே சரி, மக்கள் யார் பார்த்தாலுமே சரி, 2500 இவருடைய பொருளுடைய விலை. இது வந்து 1 இயர் ரீப்ளேஸ் வாரண்டி கொடுக்குறோம். ஆனால் இது வந்து நீங்கள் வீட்டில் வந்து மாட்டி கொடுப்பீங்களா, கண்டிப்பான முறையில் நாங்கள் மாட்டி கொடுப்போம். கோயம்புத்தூர், ஈரோடு, சென்னை, திருப்பூர் இங்கே எல்லாமே சர்வீஸ் பர்சன் இருக்கிறாங்க. அதே மாதிரி இந்த பாக்ஸ்குள்ளேயே பார்த்தீங்கன்னா மேனுவல் கொடுத்துருவோம், இந்த கிட்டை எப்படி மாட்டுறதுன்னு சொல்லி அதுபடி ஸ்டிக்கரே இருக்கும். இப்போ இதில் கொடுத்துருக்கூடிய ஒரு 4 கனெக்ஷன் இருக்குன்னா அந்த 4 எப்படி கனெக்ஷன் கொடுக்குன்னு சொல்லிட்டு இதில் ஸ்டிக்கர்லேயே நாங்கள் என்ன பண்ணியிருக்கோம், மென்ஷன் பண்ணியிருக்கோம். இது எந்த எலக்ட்ரிஷியனாலும் நீங்கள் வாங்கி மாட்டிக்கலாம். சப்போஸ் அண்ணா நீங்கள் வந்து வீட்டில் வந்து மாட்டி கொடுக்குறீங்கன்னா ஒரு சில ஏரியாவுக்கு நாங்கள் நல்லா பண்ண முடியல. ஸோ அங்கே உள்ள எலக்ட்ரிஷியன்ஸ் யாராச்சும் இந்த வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு நாங்கள் ட்ரைனிங் கொடுத்துட்றோம். அதை நீங்கள் இந்த இந்த விஷயத்த நீங்கள் ஒரு
ஒரு பெரிய ஒரு வாலண்டியரா வந்து நீங்க பண்றீங்க, ஆனா நாங்க பண்றோம்னா அங்க நாங்க உங்களுக்கு எல்லாமே எந்தெந்த ஏரியாவுக்கு அவங்க கேட்கறாங்களோ அந்த ஏரியாவுக்கு ப்ரொவைட் பண்ணி கொடுத்துறோம் சரிங்களா. ஸோ இந்த வாட்டர் லோ கண்ட்ரோல் வேலை பொறுத்த வரைக்கும் ஆட்டோமேட்டிக்கா ஆன் ஆஃப் மட்டும்தான் பண்ணுமா அப்படின்னா பண்ணாது, ட்ரைவர் ப்ரொடக்ஷன் பண்ணும். கீழே வந்து நீங்க கார்பரேஷன் வாட்டர் தண்ணி வருது, தண்ணி தொட்டியில வந்து தண்ணி இல்லை, அப்போ வெறும் மோட்டரை ஓடிச்சுன்னா உங்களுக்கு மோட்டர் என்னன்னா எரிஞ்சிடும். ஸோ அந்த ப்ரொடக்ஷனுக்காக இன்னொரு ஃப்ளோர்ட்டும் இதே மாதிரி தண்ணி தொட்டிக்குள்ள நம்ம கீழே போட வேண்டியிருக்கும். ஸோ இந்த ப்ராடக்ட் தான் வந்து தம்பி வந்து லான்ச் பண்ணணும்னு நினச்சேன். அது போக நான் நிறைய ப்ராடக்ட் பண்ணுறேன், அது எல்லாத்தையுமே நான் இப்போ தம்பி வந்ததுக்காக நான் எல்லாத்தையுமே ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன், ஓப்பனாக ரேட்டும் சொல்கிறேன். யாராக இருந்தாலுமே டேரெக்டாக என்கிட்ட வந்து நீங்கள் ஆஃபீஸ் கோயம்புத்தூர் ஆஃபீஸ் வந்து வாங்கிக்கலாம், அப்படி இல்லைன்னா உங்களுக்கு எப்படி பொருள் வேணும் எப்படி ஆர்டர் பண்ணுங்கிறத நான் இப்போவே சொல்லிடுறேன். எனக்கு பொருள் ஆர்டர் பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் என் நம்பர் வந்து டிஸ்கிரிப்ஷனில் தம்பி கொடுத்துருப்பாப்புல, அதே மாதிரி வீடியோலேயே ஸ்க்ரோல் ஆகிட்டு இருக்கும். என் நம்பர் 9739585546 இதான் நம்பர். நீங்கள் கால் பண்ணால் கால் அட்டன் பண்ணுவேன். காலையில 9 மணிலிருந்து சாயங்காலம் ஒரு 7 மணி வரைக்கும் நல்லா ஃபோன் அட்டன் பண்ண முடியும். அதுக்கு மீறி அந்த கட்டாயமே நீங்கள் பேசணும்னு நினச்சிங்கன்னா வாட்ஸ்அப்பில் இந்த மாதிரி இருக்குது இந்த டிவைஸ் எனக்கு வேணும் சொல்லி மெசேஜ் பண்ணுங்கள், நானே ஃப்ரீயாக இருந்தால் கண்டிப்பாக கால் பண்ணிடுவேன், அடுத்த நாள் காலையில் நானே உங்களுக்கு கால் பண்ணிடுவேன். ஸோ யார் காலையும் நான் மிஸ் பண்ணவே மாட்டேன், கஸ்டமர் எப்போ ஃபோன் பண்ணாலும் அட்டன் பண்ணுவேன். ரெண்டாவது விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஆர்டர் பண்ணும்போது அட்வான்ஸ் பே தான் எல்லாமே, கூகுள் பே மூலியமாக இதே நம்பர் தான் இப்போ நான் கொடுத்த நம்பர் தான் கூகுள் பேலேயும் இருக்குது, அந்த நேம் என்னோடய நேமில் இருக்கும், அது கம்பெனி கரண்ட் அக்கௌண்ட் தான் இருக்கும். நீங்கள் கூகுள் பே 2000 ரூபா நீங்கள் அதை பண்ணுறீங்க, பண்ணி முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எஸ்டி குரியர் கூட டைப் பண்ணியிருக்கோம். ஸோ எஸ்டி குரியர் கூட டைப் பண்ணியிருக்கிறதுனால எங்களுக்கு 4 மணிக்கு பார்சல் அவங்க ரிசீவ் பண்ணி அவங்களே எட்டு போயிடுவாங்க, மேக்ஸிமம் 1 டே டெலிவரி, மேக்ஸிமம் 1 டே தான் டெலிவரி ஆகும். இப்போ இந்த கிராமத்துக்குள்ளே தள்ளி போகிறீங்கன்னா ஒரு ஹாஃப் டே, அடுத்த நாள் கட்ட ஒரு நாள் போய் ரிசீவ் ஆயிடுச்சு, சிட்டியில் வந்துருச்சு ரிசீவ் ஆயிடுச்சுனா அடுத்த நாளுக்குள்ளே அவங்க ரிசீவ் ஆகும், 2 நாள் மேக்ஸிமம் 2 டேஸ் மினிமம் ஒரு நாளுக்குள்ளே உங்களுக்கு டெலிவரி பண்ணிடுவாங்க. ஸோ இதுதான் இந்த ப்ராடக்டோடைய அவுட்லெட் என்னங்கிறத சொல்லியிருக்கிறேன். இனிமேல் என்னுடைய ப்ராடக்ட்ஸோடைய ஃபுல் எக்ஸ்பிளனேஷன் பண்ணி பார்க்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா தம்பி, இப்போ நம்ம கம்பெனியில் ஸ்டார்டர் பண்ணல்ஸ் எல்லாமே நம்ம ரெடி பண்ணிட்டு இருக்கோம். இப்போ நான் அது எல்லாமே என்ன பண்ண போகிறேன்னா, கஸ்டமருக்காக நான் சேல்ஸ் கூட போகிறேன், என்னோடய ப்ரொமோஷனுக்காக கம்பெனி பான் எக்ஸ்போர்ட் இந்தியா ப்ரைவேட் லிமிட்டடோடைய ப்ரொமோஷன்ஸ்க்காக எல்லா ரேட்டையுமே இப்போ டிஸ்ட்ரிபியூட்டர் டீலர்ஸாக இருந்தாலும் டேரக்டாக அப்ரோச் பண்ணால் நான் இப்போ சொல்கிற ரேட் டேரக்ட் கஸ்டமருக்கு, நான் கஸ்டமருக்கே நான் அந்த ரேட் கொடுக்க போகிறேன்னா டீலர் டிஸ்ட்ரிபியூட்டர் என்ன ரேட் கொடுப்பேன் இதுலேயே பார்த்துக்கோங்க சரிங்க. ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இது ஒரு நார்மல் 1 HP சம்மர்சபிள் ஸ்டார்டரு சரிங்களா. இது வந்து பார்த்தீங்கன்னா 1 HP போது 16 ஆம்ஸ், அதாவது 9 to 9.5 ஆம்ஸ் தான் அதோடைய ஆம்ஸ் எடுக்கும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டார்டர் பண்ணதுக்குள்ள ஒரு கான்டக்டரு, நம்ம ஸ்டார்டிங் கெப்பாசிட்டர், ரன்னிங் கெப்பாசிட்டரு, இந்த மாதிரி டிஜிட்டல் மீட்ரு, ஆம்ஸ் அண்ட் வோல்ட் மீட்டரோட என்ன பண்ணியிருக்கோம்னு பார்த்தீங்கன்னா வெறும் 1100 ரூபாய் கொடுக்குறோம். இதை நீங்கள் வெளியே கடையில் வாங்குனீங்கன்னா 2000 ரூபாய்க்கு மேலே சொல்லுவாங்க, கன்ஃபார்மாக சொல்லுவாங்க, 2000 மினிமமாக சொல்லுவாங்க. நல்ல கடை ஒரு ஹோல்சேலாக வாங்கி பண்ணுறாங்க 2000 ரூபாய் சொல்லுவாங்க, அதுக்கு மேலே போச்சுன்னா அது ஒரு கடையை பொறுத்தது சரிங்களா. ரெண்டாவது விஷயம் இது வந்து இந்த ஓப்பனல் ஸ்டார்டர்னு சொல்லுவாங்க, ஓப்பனலுக்கு ஒரு MCB டைப் ஸ்டார்டர், இல்லை போருக்கே ஒரு 50 அடி போர் வரைக்கும் இதை யூஸ் பண்ணலாம் சரிங்க. ஆமாம், 50 அடி போர் வரைக்கும் யூஸ் பண்ணலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா வெறும் MCB மட்டும் யூஸ் பண்ணுவாங்க, ஸ்டார்டிங் கப்பா ஸ்டார்டிங் கம்பா, இதில் கான்ட்ராக்டர் ஒன்று சொன்னேன் இல்லையா, அந்த பாட்டில் இருக்காது பாருங்க. இதோட விலையை பார்த்தீங்கன்னா வெறும் 800 ரூபாயா 800 இங்க வந்து நான் பழகி 800 ரூபாய். மூணாவது விஷயம் பார்த்தீங்கன்னா, இப்போ நான் என்ன சொன்னேன் இல்லையா, இந்த ஆட்டோமேட்டிக் வாட்டர் லெவல் கண்ட்ரோலர் இது என்ன பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா, ஃபுல்லி ஆட்டோமேட்டிக்காக ஃபர்ஸ்ட்னா பவர் ஆன் காமிக்கும், அப்புறம் சம்பில் தண்ணி இருக்கா இல்லைன்னு செக் பண்ணிக்கும், சம்ப் ஓகே, அப்புறம் மோட்டர் ஆனுங்கிறத காமிக்கும். மோட்டர் ஆன் இதில் பார்த்தீங்கன்னா ஆட்டோ மேனுவல் ரெண்டுமே பண்ணிக்கலாம். இப்போ ஆட்டோவில் போட்டிங்கன்னா இது ஆட்டோமேட்டிக்காக ஆன் ஆஃப் ரெண்டுமே இதே பண்ணிக்கும், தொட்டியில் தண்ணி இல்லைன்னா மோட்டர் ஓடாது. இதே மேனுவலில் சப்போஸ் இப்போ இந்த கிட்டில் சம்திங் ப்ராப்ளம் அப்படி இல்லைன்னா, சப்போஸ் இந்த கார்பரேஷன் மோட்டர் இப்போ ஏற்றியே அவங்க கட்டாயம் ஏது அப்படின்னா மேனுவலை அவங்களாவே போட்டுக்கலாம். ஓகே, நம்மளாவே போட்டு. ஆமாம், அந்த மாதிரி. அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த கண்ட்ரோலர் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா சம்பு பொறுத்த வரைக்கும் ட்ரைவிங் ப்ரொடெக்ஷன் இருக்கும். இப்போ போர் மோட்டர் பார்த்தீங்கன்னா போர் 100 to 150 to 200 மேலே போர் இறக்கியிருப்பாங்க, அதில் கொண்டு போய் இந்த மாதிரி ஃப்ளோட் சுவிட்சை போட முடியாது உள்ள. ஸோ அதுக்காக என்ன பண்ணியிருக்கேன்னா செமி ஆட்டோமேட்டிக் ஸ்டார்ட்னு ஒன்று பண்ணியிருந்தேன். அந்த செமி ஆட்டோமேட்டிக் ஸ்டார்டர் என்னென்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் டைம் ஆஃப் வச்சுக்கலாம், 5 நிமிஷம், 10 நிமிஷம், 20 நிமிஷம், 1 மணி நேரம், 2 மணி நேரம், 3 மணி நேரம் மோட்டர் ஒன்று டைம் செட் பண்ணிக்கலாம், அந்த செட்னு ஒரு பட்டன் வச்சு செட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இதில் ட்ரைவர் ப்ரொடக்ஷன் ஒன்று, போர் மோட்டரில் தண்ணி இல்லை, சப்போஸ் தண்ணி இல்லாத ஏரியா இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சில தண்ணி இல்லாத ஏரியா கடலூர் மாவட்டம் நாகப்பட்டினம் சைடில் தண்ணி கொஞ்சம் அந்தளவுக்கு பற்றாக்குறையாக இருக்கும், அந்த மாதிரி ஏரியாவுக்குள்ள எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா நம்ம ட்ரைவனோட கொடுத்துறோம். இதோட ரேட்டுக்கு இன்னும் இதோட நல்லா இருக்கும், 2300 ரூபா மட்டும், 2300 ரூபா இந்த மாதிரி செமி ஆட்டோமேட்டிக்காக 2300 ரூபாய்க்கு கொடுக்குறாங்க. இதே நீங்கள் வெளிக்கடலை கேட்டிங்கன்னா 3500 ரூபா சொல்லுவாங்க கன்ஃபார்மாக, என்கிட்ட வாங்கி சேல்ஸ் பண்ணுறாங்கன்னா 3500 ரூபா வரும். கஸ்டமருக்கு நான் ஓப்பனாக இந்த ரேட் கொடுக்குறேன், யாருக்கு வேணுமோ வாங்கிக்கோங்க, பிடிச்சிக்கோங்க.
நெக்ஸ்ட் இது சாதாரண ஒரு ஓப்பனர் தான். இது வந்து இதோட ரேட் வெறும் 290 ரூபா. இது இது என்னத்துக்குமே இது வந்து பாத்தீங்கன்னா ஓப்பனர் சின்ன மோட்டர் வச்சிருப்பாங்க, இல்ல தண்ணி தொட்டிக்குள்ள மோட்டர் இருக்கும். அது வந்து 1 HP மேக்ஸிமம் யூஸ் பண்ணாலும் 0.5 HP யூஸ் பண்ணுவாங்க. அந்த மாதிரி ஸ்டார்டர் இந்த மாதிரி MCB ஆன் பண்ணி ஆஃப் பண்ணுவாங்க. இந்த ஸ்டார்டர் வந்து எல்லா மோட்டர் கம்பெனிகளுக்கும் நம்ம கோயம்புத்தூருக்கு சப்ளை பண்ணிட்டு இருக்கிறோம். இப்ப அவங்களுக்கு தனியா கேக்குறாங்க, எனக்கு ஸ்பேர்ஸ் போயிடுச்சு மோட்டருக்கு மேல ஸ்பேர் போயிடுச்சு எனக்கு வேணும் கேட்டாங்கன்னா வெறும் 290 ரூபாய் நான் கொடுத்துட்டு இருக்கேன். கடையில வாங்கினா 500 ரூபாய் சொல்லுவாங்க. அதே மாதிரி இந்த வந்து அனலாக் மெட்டல்ல போட்டுருக்கேன். இதுக்கு இருக்கு என்னன்னா டிஃபரன்ஸ் வரும். இந்த மாதிரி கான்டாக்ட் உள்ள போட்டிருக்கோம். நீங்க பாத்தீங்க இல்லையா, இந்த மாதிரி கான்டாக்டர் வந்து இதுல போட்டிருப்போம். இது என்னன்னா சிஹெச் டைப் கான்டாக்டர், இது பாஸ் டைப் கான்டாக்டர் சொல்லுவாங்க. கம்பெனி குவாலிட்டி டிஃபரன்ஸ் வரும். நீங்க நல்லா இருக்கலாம், ஆனா நீங்க 1000 ரூபாய் சொல்லிங்கன்னா குவாலிட்டி எப்படி இருக்கணும், குவாலிட்டி நல்லா இருக்கும். பட் ஆனா ரேட் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ஒரு 2 வருஷம் 3 வருஷம் ஓடுற மாதிரி தான் ரேட் குவாலிட்டி இருக்கும். அதையும் சொல்றேன், ஓப்பனா சொல்றேன், 1000 ரூபாய்க்கு கொடுத்தோம்னா 3 வருஷம் தான் ஓடும். நீங்க அதே இது 1100 ரூபாய்க்கு நீங்க இந்த கான்டாக்ட் போய் வாங்கினீங்கன்னா 6 வருஷம் 7 வருஷத்துக்கு ஓடும். பஞ்சாயத்து போர்டுல பாத்தீங்கன்னா நம்ம தூத்துக்குடி பஞ்சாயத்துக்கு நான் ஒரு இதை சப்ளை பண்ணிருக்கேன், ஆட்டோமேட்டிக் ஸ்ட்ரீட் லைட் டைமர். பஞ்சாயத்து போறதுக்கு பாத்தீங்கன்னா சார் சாயந்தரம் எங்களுக்கு 6 மணிக்கு கரெக்டா பஞ்சாயத்து லைட் ஆன் ஆயிடணும், அப்புறம் காலையில அதுவா ஆட்டோமேட்டிக்கா 6 மணிக்கு நீங்க 6:30 எங்க ஆஃப் ஆயிரம் சொல்லிருப்பாங்க. அந்த டைமர் பேன் ரெடி பண்ணி கொடுத்துருக்கேன். நீங்க தான் இப்ப எப்படி கேட்டாலும் நீங்க ரெடி பண்ணி, எப்படி கேட்டாலும் நான் தான் சொல்றேன். ஆட்டோமேஷன்ல நீங்க என்ன மாதிரி கேக்குறீங்களோ என்னால முடிஞ்ச அளவுக்கு சப்போர்ட் பண்ண முடியும். இந்த ஆட்டோமேட்டிக் ஸ்ட்ரீட் லைட் ஆன் ஆஃப் பண்ண முடியும், அதே மாதிரி இந்த மோட்டர் கண்ட்ரோல் பண்ண முடியும். சோ என்னால முடிஞ்ச அந்த மோட்டர் எலக்ட்ரிக்கல்ஸ் எல்லாம் நான் ஸ்ட்ராங். சோ அந்த ஐட்டம்ஸ் எல்லாம் பண்ணி கொடுத்துட்டு இருக்கிறேன். இப்ப பெரிய மோட்டர் இருக்குல்ல இண்டஸ்ட்ரிக்கு வந்து பாத்தீங்கன்னா 12 HP 15 HP போர் மோட்டர் ஸ்டார் டெல்டா மோட்டர் போடுவாங்க கரெக்டாக காந்திபுரம் பஸ் ஸ்டாண்ட்லேருந்தும் சரி நம்ம ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து சரி 1.5 கிலோமீட்டர். ஏன் அப்படி வச்சிருக்கேன் பார்த்தீங்கன்னா, மக்கள் யாராக இருந்தாலுமே வெளியூர்லேருந்து வந்து பார்க்குறாங்க, நிறைய பேர் டெய்லி டெய்லி பார்க்குறாங்க. ஸோ அவங்க எல்லாத்துக்குமே என்ன பண்ணுறேன்னா மெயின் ஏரியா தான் ஆஃபீஸிங் வச்சுருக்கோம். நம்ம யூனிட் ரத்தனபுரில் ஒன்று இருக்குது, கனப்பள்ளி ஒன்று இருக்குது, 2 யூனிட் நம்மகிட்ட இருக்குது. அது போக மோட்டார்ஸ் எல்லாமே பண்ணிகிட்டு இருக்கோம். அதெல்லாம் டைரெக்டாக நம்ம நாள் கிடைச்சி சொல்கிறேன். பட் மெயினான விஷயம் இந்த ஆட்டோமேட்டிக் வாட்டர் லாக் கண்ட்ரோல் தான் நான் லான்ச் பண்ணணும் நினச்சேன். தம்பி வந்து ரொம்ப நன்றி தம்பி. இல்லை உண்மையில சொல்லணும்னா இது வந்து அந்த தண்ணி வேஸ்ட் ஆகுறதுங்கிறது வந்து நடந்துகிட்டே இருக்குது. அதான் சொன்னா இது ஒன்றும் புது கண்டுபிடிப்புலாம் இல்லை தம்பி, நான் கண்டுபிடிச்சது யாருமே பழசுதான், யாருக்கும் ஆல்ரெடி இருக்கு. ஆனால் யாரும் ப்ராப்பராக பண்ணலை. ஒரு சர்வீஸ் கொடுக்கணும் சர்வீஸ் கொடுக்க மாட்டாங்க. இப்போ ஆட்டோமேட்டிக்காக ஆன் ஆஃப் ஆகுதுனா வேற கம்ப்ளைண்ட்ல ஃபோன் பண்ண அட்டன் பண்ண மாட்டாங்க. ஸோ இது எல்லாமே நான் ரெக்டிஃபை பண்ணிட்டேன். எல்லாமே கொஞ்சம் ஆகும் இருக்கு. நம்ம ஊர்க்காரங்க யாராச்சும் பெரிய ஓனர் பாத்தீங்கன்னா எனக்கு சப்போர்ட் பண்ணீங்கன்னா நான் அங்கே வைக்கிறதுக்கு நான் ரெடி. ஓகேங்களா, நம்ம அங்கேயே ஸ்டார்ட் பண்றதுக்கு ஆல்ரெடி நான் இங்க கோயம்புத்தூர் தூத்துக்குள்ள நம்ம ஆபீஸ் மெயின் ஆபீஸ் அங்க நேரிலேன்னு பாக்கலாம். நான் மாசத்துக்கு ஒரு தான் அங்க வரேன். எப்போ வந்தாலும் நீ வந்து பாருங்க, மீட் பண்ணுங்க.
நீங்க இந்த அளவுக்கு கண்டுபிடிச்சு இனிமே நம்ம தென் மாவட்டத்துக்கு வரும்ல, ரீச் ஆகும்ல. தென் மாவட்டங்களும் வாங்கிட்டு இருக்காங்க. கான்செப்ட் பேஸ் பாத்தீங்கன்னா இது பழசுதான். நான் புதுசா ஒண்ணு கண்டுபிடிக்கலாங்க. ஏற்கனவே பழசா இருக்கிற விஷயத்த ஒழுங்கா சிறப்பா பண்ணிட்டு இருக்காங்க. அதான் சொன்னாங்க, நம்ம இது பழைய காலத்துல என்னெல்லாம் சொல்லி கொடுத்தாங்க நம்ம ஒழுங்கா ஃபாலோ பண்ணாலே நம்ம வளர்ந்துருக்காங்க. இப்ப ராக்கெட் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா பஞ்சாங்கத்து மூலியமா பகல் சொல்லி ரீசெண்டா சொன்னாங்க, பழைய ஒரு வழி யாருன்னு ஆல்ரெடி கண்டுபிடிச்சு வச்சிருக்காங்க. அதை நம்ம ஒழுங்கா ஃபாலோ பண்ணாலே போதும், சக்சீட் அவ்வளவுதான். ஓகேங்களா? சூப்பர் தம்பி. அப்புறம் வந்து மக்களுக்காக ஒண்ணு சொல்றேன், தண்ணி வேஸ்ட் பண்ணாதீங்க, சேவ் வாட்டர். அதுக்காக இந்த ப்ராடக்ட் கண்டுபிடிச்சிருக்கிறோம். ஓகே, ரொம்ப நன்றி. நன்றி.